நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா, நான் ஏதோ பொழுது போகாம பாடிட்டு வரேன், நீங்க என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் பாடின பாட்டுல ஏதாச்சும் உண்மை இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, மாம சித்தப்பா, ஒரே ரத்தம் அப்படின்னு எல்லாம் பாடல. இப்ப என்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது வேணும் கேட்டு பாருங்க. அண்ணா வாட்ச் அழகா இருக்கு, கொடுங்க. அடிக்கிறீங்க கேட்டா, நான் பாடுறதும் ஆடுறதும் நான் நாலு காசு சம்பாதிச்சு வீடு வாங்குறதுக்காகவும் காரு வாங்குறதுக்காகவும் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகவும் காரேஜ் கட்டுறதுக்காகவும் பொள்ளாச்சி பக்கம் 100 ஏக்கரா தோப்பு வாங்குறதுக்காகவும் தான். நீங்க அத நம்பி ஏமாறுறீங்க. ஐயோ ஐயோ, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க தான் எங்க தலைவர், கட்சி கொடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீ வந்ததே லேட்டு இதுல மணிக்கணக்கா போன்ல வேற பேசிட்டு இருக்க. நீ என்ன பெரிய கலெக்டரா? மளிகடையில போய் வாங்க வேண்டியதானே? ரேஷன் கடையில வந்து கியூல நிக்கிற, நாங்க எப்ப போறோமோ அப்பதான் வாங்கணும். நீ ஒண்ணு ஓசல ஊத்தல, நாங்களும் காசு கொடுத்துதான் வாங்குறோம். நீங்க எல்லாம் வாங்குற சம்பளம் நாங்க உங்களுக்கு போடுற பிச்சையா? என்னடா சொன்ன பிச்சை? பிச்சை இப்ப பாரு. ரேஷன் கடையில பெருச்சாலி பூந்து கிருஷ்ணா எல்லாம் தள்ளி விட்டுடுச்சுன்னு நாங்க எங்க பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லிடுவோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நாங்க கவர்மெண்ட் சர்வண்டியா, அவ்வளவு சீக்கிரம் எங்களை வேலையை விட்டு எடுக்க முடியாது. என்னடி என்னதான் சார் முடிவு? இவங்களால யார் சார் தட்டி கேக்குறது? இதெல்லாம் தட்டி கேக்குறதுக்கு எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர் வருவாரு பாரு. அப்பா, இப்ப என்ன பண்ணணும்? ஒழுங்கா எல்லாருக்கும் கிருஷ்ணா அரிசி எல்லாம் கொடுக்கற வேலையை பாருங்க. என்னங்கப்பா, பிடிங்க பிடிங்க, இந்த பிடி. ஹலோ, எதுக்கு என்ன அப்பான்னு கூப்பிட்டீங்க? பிரச்சனையா இல்ல தோஸ்து, இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் இல்லையா? மாமே, நான் என்ன சொல்ல வரேன்னா, வர வர லொல்லு தாங்க முடியல. சித்தி, எதுக்கு இப்படி சண்டை போடுற? போங்க பெரியம்மா, நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. என்ன அத்த அவசரப்படாத, பாட்டி போது நிப்பாட்டு. தங்கச்சி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. ஒண்ணுமே புரியல, நீங்க அப்பனும் பிள்ளையுமா? சத்தியமா இல்லீங்க? அண்ணன் தம்பியா? இல்லீங்க. மகாமச்சானா? நோ நோ நோ. நீங்க யாரு, எங்க இருந்து யா வர்றீங்க? எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர்ங்க. கோயம்புத்தூர் டெவலப் பண்றதுக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். எப்படி? நாங்க இங்க வந்துட்டோம்ல, அப்ப கோயம்புத்தூர் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும்ல. நம்ம ரெண்டு பேரும் ஏடிவில ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான். லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம் பண்ற சானியாவை நாம லவ் பண்ண வேண்டியதான். நாமண்ணா? புரியுது புரியுது. நான் ஒண்ணு அந்த அளவுக்கு இங்கிருந்து தெரியாத ஆள் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணு, யூத்தான பொண்ணு. அதனால எல்லா வகையிலயும் அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவன் நான் தான். ஐயோ பிரதர், எங்க போறீங்க? இப்படி கடல்ல இறங்கி கள்ளத்தோன் ஏறி வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நெஞ்சு மேல முடிங்கிற பேர்ல முளைச்சிருக்கேன். முதுமலை ஃபாரஸ்ட்,
அது மேல கையை வச்சு சொல்லுங்க. நீங்க யூதா நான் யூதான்னு சொல்ல முடியாதுமா, ஏன்னா யானைகள் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ண கவர்மெண்ட்ல கோச்சு. ஓ சரி சரி, நீ கோச்சுக்காரமா. ரெண்டு பேருக்குமே சேம் ஏஜ் தான்மா, ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். உனக்கு 20, எனக்கு 18. நல்ல வேலை சைன்ல தூப்பேன். சரி, எதுக்கு சந்தேகம்? அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரை பார்த்து கேட்டலாமா? சார் இங்க வாங்க சார். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார், ஒரு சின்ன பிரச்சனை. எங்க ரெண்டு பேர்ல யாரு சார் யூத்து? இதான் நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு சேர போற ஏடிவி தொலைக்காட்சியோட ஆபீஸ். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன சார் உங்க எம்டி இவ்வளவு அழகா இருக்காங்க? இவங்க எம்டி இல்லப்பா, எங்க டிவில லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோக்ராம் நடத்துற சானியா மேடம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டைய கலப்புற பாப்புலர் ஃபிகர். அவங்க மட்டும் மனசு வச்சாங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு கண்டிப்பா இங்க வேலை கிடைக்கும். நீங்க ஒரு பெட்டில சைவோன்னு சொன்னீங்க, ஆனா நான் சொல்றேன் நீங்க நான் வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்ஃபிக்கு கோத பாரு. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். ஆ முக்கிய ரவண்டி. டேய் யாரா நீ? தஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் உதவி செஞ்சாலோ, ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலும் 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முள மாதிரி தரம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா இப்படி எழுதிட்டேன். ஆஹா, பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மழை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டேன்னா என்ன அடிச்சு கொண்டுறாதீங்க. இது மாதிரி நான் வேணும் உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களே. காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அத பண்ண சொல்றியே. பாருண்ணா, காலம் காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? குடு குடுங்க, நான் அடிக்குவா. வேணா, நாங்களே விழுந்துடுறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில நாள ரோஜாக்களை தூவி இருக்க முடியும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் காரில குத்திருச்சு. சானியா, அவரை திட்டாத, நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல், பாக்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சய் தாராளசாமி, அசின் பிசின், நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிள்ளைய வரப்போற ஒரு கொங்கு நாட்டு சிங்கம், நெஞ்சு பூரா முடி இருக்கும்னு சொன்னாரு.
டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பாட்டு கேட்டுக்க போறேன்?